الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. ஒரு சகோதரர் கேட்கிறார், இஸ்மில்லா ஆலம் என்றால் என்ன, அதன் சிறப்பும் பயன்களும் என்ன என்று கேட்டுக்கிறார். இஸ்மில்லா ஆலத்தை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அல்லாஹு தாலா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் சில வருகின்றன. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால், இஸ்முல்லா ஆலம் என்று சொல்லி சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்க அல்ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதி உஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் அஸ்அலுக, இப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதே போல் லா யா ஹய்யு யா கய்யூம் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். இப்படி பல ரிவாயத்துகள், பல அறிவிப்புகள் வருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர் அவர்களே, இஸ்முல்லா ஆலம் என்பது ஒரு மூடலான ஒரு விடயம்தான். அது வெளிப்படையாக இன்னதுதான் என்று யாராலும் அடித்து சொல்ல முடியாத நிலையில் உள்ளதாகத்தான் இந்த இஸ்முல்லா ஆலம் என்கிறது இருக்கிறது. அதான் மகத்தான பெயர் என்பது அதனுடைய அர்த்தம். இஸ்முல்லா ஆலம் என்றால் மகத்தான பெயர், அல்லாஹ்வுடைய பெயரை பற்றி தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து ஹையுல் கையும் என்ற வார்த்தையா அல்லது வேறு வார்த்தைகளா என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்திகள் இன்னது தான் அது இஸ்முல்லா ஆலம் என்று சொல்லாததன் காரணமாகத்தான் இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. அதனுடைய பயன்பாட்டை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பயன்பாட்டை பொறுத்தவரை இஸ்முல்லா ஆலத்தை ஒருத்தர் சொல்லி துவா கேட்டால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் அதனுடைய பயனாக இருக்கிறது. இதை இமாம் பகவி அவர்கள் ஷரஹ் சுன்னா என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். எனவே இது போன்று இன்னும் சில வார்த்தைகள் இஸ்முல்லா ஆலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னக அந்தல்லாஹ் அல் வாஹிதுல் அஹத் அஸ்ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத், இப்படியான வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்கு சரியான அந்த வார்த்தைகள் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான செய்திகளாக அது வருகிறது. எனவே இஸ்முல்லா ஆலம் என்று ஒன்று உண்டு. அது எது என்பதற்கு உத்தியோகபூர்வமான ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. அல்லாஹ்வுடைய பெயர்களில் எந்த பெயராகவும் இருக்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய அந்த நாமங்களை சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். உதாரணமாக ஹதீஸிலே பார்த்தீங்கன்னா, யா ரப்பு என்ற அந்த வார்த்தை, ரப்பு என்ற அந்த வார்த்தை கூடுதலாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த வார்த்தையாகவும், அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பான வார்த்தையாகவும், அல்லாஹ்வுடைய பெயராக பண்பாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரப்பு என்பது அல்லாஹ்வுடைய பெயர், ரூபூபியா என்கிறது அல்லாஹ்வுடைய சிவத்தாக இருக்கிறது. இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்திகளை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இஸ்முல்லா ஆலம் என்று ஒன்று உண்டு என்றாலும் இதுதான் இஸ்முல்லா ஆலம் என்று குறிப்பாக சொல்ல முடியாது. எனவே இதுதான் அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள செய்தியாகும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.